அமெரிக்கா வழிக்கு என்னடா வருவீங்க? இப்ப என்னடா எங்கூர் அழிக்க வந்திருக்கீங்க? இதை நல்லா பெருசா போடுங்க ப்ரோ. கேஜிஎஃப்டி தனுஷோட பண்றாருன்னு வந்தோம், எங்களை பண்றாரு. படம் ஃபுல்லாவே சுட்டுட்டே இருக்கானுங்க ப்ரோ. அவங்க செத்ததோட உள்ள படமா செத்ததா ராக்கியா கேப்டன் மில்லரான்னு பார்த்தா ராக்கி சொல்லுவேன். அந்த ஒரு இது இவனுங்களால் கொண்டு வர முடியாது. ஆனால் ஒரு ஆஸ் அ ஃபேனாக போனான்னா தனுஷ் சொல்லுவேன். ரொம்ப மொக்க ப்ரோ, பார்த்துற ப்ரோ. ரொம்ப மொக்க சீரியஸாக நான் நல்லா எதிர்பார்த்துட்டு வந்தேன். ட்ரெயிலர் இருந்து வேற லெவலில் இருந்துச்சு. அயலாண்டு இதில் வந்து ஆக்ஷனுக்கு நடுவில் பயங்கரமாக காமெடியில் நல்லா இருக்கு. ஆக்ஷன்ஸ் தான் பட் நல்லா இருக்கு. தனுஷோட ஆக்டிங் ரோல் நல்லா இருக்கு, எல்லாமே ஓகே. தனுஷ் மூவினாலே வந்து பார்த்தேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்ட்டு. அதே மாதிரி அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு. கேப்டன் மில்லர் தான், தனுஷ் பிடிக்குங்க ரொம்ப. அதனால எனக்கு கேப்டன் மில்லர் தான். ஆக்ஷன்ஸு அப்புறம் பயங்கரமாக நடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் ரெண்டுமே ஸ்டோரி நல்லா இருந்துச்சு. அவ்வளோவா சீன் காட்டலை ஹீரோயினுக்கு, ஃபுல்லாக ஆக்ஷன் அந்த மாதிரி தான் காமிச்சிட்டு இருந்தாங்க ஹீரோயினுக்குலாம். மோஸ்ட் ஆஃப் காட்டல ராக்கி தான். ராக்கி தான் ஃபர்ஸ்ட் இல்லை, ராக்கி மீன்ஸ் அது கொஞ்சம் ஃப்ளோவாகவும் இருந்தது. பட் கடைசி கிளைமேக்ஸில் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வச்சிருந்தாங்க. பட் இந்த அந்த அளவுக்கு இந்த மாதிரி தெரியல. பட் ஓகே, கிளைமேக்ஸ் எனிவே கிளைமேக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு. பட் கம்பேரிட்டிவ்லி ராக்கி பெஸ்ட்னு தோணும். ஏன்னா ஃபஸ்ட் அருண் வந்துட்டு நம்ம யோசிச்சிருக்கவே மாட்டோம் ஃபஸ்ட் டேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் படம் அப்படி பார்க்கும்போது நல்லா இருந்தது. பட் அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தனால இந்த படம். பட் கிளைமேக்ஸ் இதுவுமே நல்லா தான் இருக்கு. ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது ராக்கி பெஸ்ட். கேப்டன் மில்லர் தார் மாதிரி சூப்பராக இந்த சவுண்ட் எல்லாம் செம்மையாக திருப்பி பார்க்கணுன்ற மாதிரி. பிஜிஎம் சில படம் தான் நல்லா இருக்கும், இது வந்து பிஜிஎம் வந்து செம்மையாக இருந்தது. சாங்ஸும் சூப்பராக இருக்கு. கேப்டன் மில்லர் ஏன்னா சாங்ஸு அந்த கன் ஃபயரிங் எல்லாமே வந்து கன் ஃபயரிங்கு அந்த சண்டை எல்லாம் சூப்பராக, சவுண்டு சூப்பராக இருக்குது. லாஸ்ட் படம் முடிஞ்சு வெளில வர சொல்ல கூட ஒரு லாஸ்ட்டில் ஒரு பிஜிஎம் வரும், அதெல்லாம் கூட சூப்பராக இருக்குது. தனுஷ் ஃபேன் இப்படி நான் சொல்ல முடியாது. என்ன கொண்டு வந்திருக்காங்களோ, என்ன கதை கொண்டு வந்திருக்காங்களோ அது சூப்பராக கொண்டு வந்திருக்காங்க. எங்கேயும் லேக் ஆகலை, சூப்பராக போச்சு. 2.5 மணி நேரம் ஏதாவது இப்போ வந்து ஏதாவது குறை சொல்லணும் அப்படின்னு தான் சொல்லலாம். மற்றபடி படம் தரமான படம், சூப்பராக இருக்குது. தனுஷோட ஆக்டிங், அந்த மியூசிக் தான் ப்ரோ செம்மையாக தூக்கி காமிச்சிருக்கு. மியூசிக்னால தான் படமே செம்ம டாப்பு. பார்ட் 2க்கு வெயிட் பண்ணுறேன். இன்னும் 4 தடவை பார்க்க போகிறேன் இந்த படத்தை. தனுஷ் சூப்பராக நடிச்சிருக்காங்க. அதாவது இந்த கேரக்டர் கரெக்டாக போட்டிருக்காங்க. எல்லாரையுமே கரெக்டாக கொண்டு வந்திருக்காங்க. யாரையுமே குறைச்சலாகவும் யாரையுமே டாப்பாகவும் காட்டல, எல்லாருமே ஈக்குவலாக காப்பிட்டிருக்காங்க. சூப்பர். அவர் தமிழுக்கு வர சொல்லுங்க, பிச்சு உதறாரு, செமையாக இருக்குது. ஆமாம், காம்பினேஷன் நான் எதுவுமே எக்ஸ்பெக்டே பண்ணல. எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் தான் போனேன். எக்ஸ்பெக்டேஷனோடு போனாக்க எந்த படமுமே நம்ம வந்து கடைசியில் குறை சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் போனேன். பின்னாடி இருக்கிறவங்களாம் அதான் சொல்லும் போது, நீ ஏண்டா படத்துக்கு வந்த அப்புறம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. சூப்பராக இருந்தது படம். தாராளமாக வருது. இன்னும் எவ்வளோ கொடுக்க சொன்னாலும் பார்ப்பேன். ஐமேக்ஸில் 450 ரூபான்றாங்க, அங்கேயும் போவேன். தனுஷ்காக கொடுப்பேன். மறுத்து தான் கண்டிப்பாக ஹிட் ஆகும். பொங்கலுக்கான படம் தான். ஏன்னா படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஆக்ஷன் நல்ல கான்செப்ட் கொண்டு வந்திருக்காங்க. இங்கே போகக்கூடாது, அங்கே போகக்கூடாது, நீ ஏன் இங்கே வர, உனக்கு இது தகுதி இல்லை, அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாருமே இங்கே ஈக்குவல் தான் அப்படிங்கிறத காமிச்சிருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. பட் ஆனால் அதை கரெக்டாக கொண்டு வர்றதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது சூப்பராக கொண்டு வந்திருக்காரு. கில்லர் கில்லர் கேப்டன் மில்லர் தனுஷ் ஃபேன் சார். சிவகார்த்திகேயன் பிடிக்காதுன்னு இல்லை, போவேன். பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு தான். செகண்டாக நாங்கள் சண்டே புக் பண்ணிட்டோம், மண்டே புக் பண்ணிட்டோம், வரிசையாக புக் பண்ணிட்டோம். போக தான் போகிறோம். அது பிடிக்கும். சின்ன சின்ன வயசுலேருந்து எனக்கு கருத்து தெரிய ஆரம்பிச்சதுலேருந்து வந்து உனக்கு யாரை பிடிக்கும்? தனுஷ் தனுஷ் தனுஷ். இப்போ ரீரிலீஸ் பண்ண எல்லா படத்தையும் பார்ப்பேன் ப்ரோ. எத்தனை படம் கொண்டு வந்தாலும் கேப்டன் மில்லர் தான். எத்தனை தடவை கேட்டாலும் அதான். டெக்னிக்கலி ஸ்ட்ராங் ஃபிலிம். மாதேஸ்வரன் வந்து செம கம்பேக். டானிக் ஆயிருக்கப்புறம் செம கம்பேக். நான் வந்து கேப்டன் மில்லர் தான். தனுஷ் படம் ஸ்டோரி வைஸ் எல்லாமே சூப்பர். தனுஷ் ஆக்டிங் செம, மியூசிக் எடிட்டிங் மெயினாக வந்து கிரெடிட் கோஸ்ட் எடிட்டிங். ஆனால் ஃபைட் சீக்வன்சஸ் அந்த கடைசியாக கிளைமேக்ஸில் பண்ண ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே செம. ஓவரால் வந்து ஒரு பிரில்லியன் ஃபிலிம் மேக்கிங். படத்தில் சொன்னால் ஃபைட் சீக்வன்சஸ் எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் அந்த கிளைமேக்ஸ் ஃபைட் சீக்வன்சஸ், அதே மாதிரி ப்ரீ இன்டர்வல் ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே செம. மியூசிக் சூப்பர், பிஜிஎம் பயங்கரம், ஜிவி பிரகாஷ் வந்து அவுட் ஸ்டாண்டிங், பிரில்லியன்ட். தலை வலிது ப்ரோ. படம் ஃபுல்லாகவே ஆக்சன் இருக்கும். தப்போ படம் ஃபுல்லாகவே சுட்டுட்டே இருக்கானுங்க ப்ரோ. அவங்க செத்ததோட உள்ள படம் பார்த்து செத்தது. அது ஆக்சுவலாக ஒரு கோர்வையாக எதுவுமே இல்லை. பீரியாடிக் ஃபிலிம்னு சொல்ல எனக்கு தெரிஞ்சதுக்கு தனுஷோட மாசை காட்டுறதுக்காகவே ஆல் இன் ஆல் தனுஷ் பண்ணிட்டு தான் இருந்தது. ஒரு சில சீன்ஸ்லாம் வந்து படம் பார்க்குறப்போ அந்தந்த இடத்துல கூஸ்பம்ஸாக இருக்கும். எனக்கு ஒரு இடத்துல அவெஞ்சர்ஸ்லாம் ஞாபகம் வந்தது. விளையாட ஒன்றா நின்றதெல்லாம் படம் கோர்வையாக பார்த்தா ஸ்க்ரீன் பிளேல ஒன்றுமே இல்லை ப்ரோ. மற்றபடி படம் ஃபுல்லாகவே ஆக்ஷன் 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 ஆக்ஷன்னா தலைவலி அப்படியே உள்ளே யாரும் சுட்டுட்டே இருக்கிற மாதிரியே இருக்கு ப்ரோ. அங்கங்கே கூஸ்பம்ஸ் ப்ரோ. ஜிவிஎம்மோட பிஜிஎம் அண்ட் தென் ஆர்ட், அந்த கோயில்லாம் நிஜமாகவே கோயில் மாதிரி இருந்தது.
வேற லெவல்ல இருந்து. ஜெயிலர்ல எப்படி ஒரு ஒரு சீன்ல வந்து மொத்தத்தி தட்டிட்டு போனாரு, அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு சீன்ல மொத்தத்தி தட்டிட்டு போயிட்டாரு. தனுஷே அங்க டம்மி ஆயிடுச்சு. ஏன்னா பிஜிஎம்க்கு போடலாம், மத்தபடி எதுவும். பட் நான் பெருசா பண்ணேன், ஐயோ வேற லெவல் அவ்வளவுதான், செதற விட போகுது, இந்த வருஷம் சூப்பரா இருக்க போகுதுன்னு. ஆனா கேஜிஎஃப் 3 இதை நல்லா பெருசாக போடுங்க ப்ரோ. கேஜிஎஃப் 3 ப்ரோ ஸ்க்ரீன் பிளே தான் ப்ரோ டிஃப்ரெண்ட், மற்ற ஸ்டோரி எல்லாமே அப்படி தான் இருக்குது. அவனுங்களோட அந்த இவனுங்க வந்து இவனுங்க கிட்ட அடிக்கிறது இவனுங்க வந்து இது எல்லாமே கேஜிஎஃப் 3 அதெல்லாம் சூப்பர் ப்ரோ. தெரிக்க விட்டார் அவரோட அவரை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதுக்காக பார்க்கலாம், அதான் தனுஷ்காக போனோம்னா பார்க்கலாம். ஆனால் படத்தை ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி போவானா, ஏன்னா கேஜிஎஃப் 3 தான் உள்ள ஓடு. ஜெயிலரில் வந்து எப்படி எல்லாரும் கடைசியில் நல்லா காட்டுவாங்களோ அதே மாதிரி இவனோட ஃப்ரெண்டு இவனோட அண்ணன் தனுஷ் மூணு பேரையும் காட்டுவாங்க. அதுவும் காப்பி தான், ஆனால் ஸ்க்ரீன் பிளேலாம் வந்து அப்படி இப்படி பார்த்தா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, ஸ்டேஜிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. என் ஃப்ரெண்டு தான் வந்து கேமரா ஷேக் ஆயிருக்கு. கேமரா ஷேக் ஃபர்ஸ்ட் ஆஃப்லாம் கேமரா ஷேக் நிறையா இருந்தது, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. ராக்கி நான் பார்க்கல, பட் எனக்கு கேப்டன்ல ரொம்ப ஸ்டேஜிங் டைரக்ஷன் கன்ஸ் யூஸ் பண்ண விதம் நிறைய கன்ஸ் யூஸ் பண்ணி நிறைய டிஃப்ரெண்ட் ஆக்ஷன் சூப்பராக இருக்கு, ஆக்ஷன் பயங்கரமாக. ராக்கின்னு பார்த்தீங்கன்னா ராக்கியில் ஒரே கன் தான் இருக்கும், பட் இதில் நிறைய கன்ஸ் டிஃப்ரெண்டாக யூஸ். தனுஷ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் சிவன்னா பர்ஃபார்மன்ஸும் சூப்பராக இருக்கு, எல்லாரும் பர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே சூப்பர். காஸ்டிங் வைஸ் நல்லா இருந்தது, இதுதான் கன்ஃபார்ம். எல்லாமே ஆஸ் அ ஹோல் ஹோல் பேக்கேஜாகவே சூப்பராக இருக்குது. பட் நிறைய லென்த்தி கொஞ்சம் படம் கொஞ்சம் சீன்ஸ் நிறைய லென்த்தியும் இருக்குது. பட் அதுக்கு ஃபைவ் டு செவன் சீன்ஸ் நல்லாயிருக்கும். பட் அதுக்காக ஹோல் படமும் பார்க்க முடியுமான்றது கொஞ்சம் எல்லா செட் ஆஃப் ஆடியன்ஸ்க்கும் செட் ஆகுமான்னு தெரியல. அது கல்ட்டாக இருக்கும், கல்ட்டாக இருக்கும். அவரு அருண் அவர் கடந்த ரெண்டு படமும் அப்படி தான். அது ஆமாம், அவனோட நல்லா இருக்கும். என்னது ராக்கி நான் பார்க்கல, அதனால் இது ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஒன்றுமே சரி, அதே ரொம்ப மொக்க ப்ரோ. ஹீரோயின் ஒரு ஷாட்டில் கன்னோட கையில் ஓடி வருவாங்க, குபீர் குபீர் சிரிப்பு தான் உள்ளேருந்து. பிரியங்கா மோகன் பர்ஃபார்மன்ஸ், அவங்களோட இன்னொருத்தங்க நடிச்சிருக்காங்க, அவங்க தான் நல்லா இருந்துச்சு. பிரியங்கா மோகன் ஹீரோ ஹீரோயின் கிடையாது, இன்னொருத்தங்க இருக்காங்க, அவங்க சதீஷ் பிரகா, அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் தான் நல்லா இருக்கு. அவங்க தான் ஹீரோயின் மாதிரி இருந்தாங்க எனக்கு. அவரும் கேமியோ பண்ணியிருக்காரு இதில், ட்ரைலரில் வந்த மாதிரி, அவ்வளோதான். ஓ அதான் ட்விஸ்ட் பர்ஃபார்மன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக இல்லை ப்ரோ. அவர் மூணு கெட்டப் அவ்வளோதான், ஆனால் நடிச்சிருக்காரு. பிஜிஎம் செம்ம ஸ்கோர் ப்ரோ, சம ஸ்கோர் பிஜிஎம். அது ஒன்று தான் படத்தில் ஆரம்பத்துலேருந்து எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இந்த படம் ஒருத்தா ஒருத்த ப்ரோ வந்து பாருங்க ப்ரோ. ஆ கேப்டன் மில்லர் தான் ப்ரோ, இன்னும் பார்க்கல ப்ரோ, வரைக்கும் பார்க்கல ப்ரோ, பார்த்ததில் இது ஓகே. இதான் ஃபஸ்ட்டு படம், டேரக்டரோட ஃபஸ்ட்டு படத்துக்கு வரும், எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் தான் வந்தோம், ஆனால் சாட்டிஸ்ஃபை ஆகல. எனக்கு ராக்கி பார்க்கல ப்ரோ, யாருமே ராக்கி பார்க்கல, கேப்டன் மில்லர் தான் அவரோட ஃபஸ்ட்டு. தனுஷோட பண்ணுறாருன்னு வந்தோம், எங்களை பண்ணிட்டாரு.